ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்லாம் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ ஜெயிலர் படத்துடைய சாதனைகள் ஒரு பக்கம் வந்து மேசிவாக போயின்னு இருக்குது. அது ஒரு கொண்டாட்டம் வேறு மாதிரி இருந்தது. நேற்று காவாலா சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சன் நெக்ஸ்ட் ஆப்பில். ஸோ 175 மில்லியன் வியூஸை தாண்டி ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கலைக்குன்னு இருக்க ஒரு படல் இப்போ வீடியோ சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்தடுத்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம போயின்னு இருக்க நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி நோக்கோம். ஆனால் இன்னொன்று பக்கம் அடுத்த படத்தை பற்றி அப்டேட்ஸ்லாம் வந்து எனக்கு, அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றி ஷூட்டிங் ரிலீஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் நிறையா வந்து எனக்கு. இப்போது இந்த கேஸ்டிங் குரூ வந்து ஃபைனலைஸ் பண்ணி 170வது படத்துக்கு, ஸோ அது சம்மந்தமாக ஒரு அப்டேட். இதில் வந்து ஃபகத் ஃபாசில் அவர்கள் தான் வந்து வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படின்றது இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை பற்றி எல்லாருமே பேசிட்டோம். அமிதாப் பச்சன் அவர்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துனாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அவரும் வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துருக்கு. அவர் வந்து இந்த படத்தில் என்ன வரப்போகிறாரு, என்ன மாதிரியான ரோலில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவர் வந்து ஒரு ஜட்ஜாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர் வந்து தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையானு தெரியல, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஃபகத் ஃபாசில் வில்லனாக அவர் நடிக்க போகிறாரு. இது இல்லாமல் தெலுங்கு ஆக்டர் ராணா அவரும் பார்த்தினாக்க அந்த படத்தில் வந்து நடிக்க போகிறார். நானி அவர்கள் நடிக்க வேண்டிய வேடத்தில் அவர் நடிக்க வைக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் அது என்னன்னு சொல்லிட்டு. மஞ்சு வாரியரும் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. ஸோ பெரிய ஒரு பட்டாளம் தான் இந்த படத்துலேயே வந்து இணைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஞானவேர் அவர்கள். இந்த நிலையில் ஃபகத் ஃபாசில் அவர்களுக்கு பார்த்தினாக்கா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்க போகுது இந்த படத்தில், அவர் எப்படி காட்ட போகிறாங்க, எவ்வளோ டெரராக காட்ட போகிறாங்க அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஜெயிலரில் வந்து விநாயகனை வந்து நம்ம வருமானம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது, அந்தமாரி காட்டுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. இப்போ லேட்டஸ்டான அப்டேட் இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்தது ஃபகத் ஃபாசில் அவருக்கு இந்த கதையை கேட்டோடனே ரஜினி சார் கூட வந்து நடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஒரு கால் ஷீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட். இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏறத்தாழ வந்து ஒரு 2.5 மாதத்துக்கு மேலே வந்து அவர் வந்து கால் ஷீட்டு கொடுத்துருக்காராம். ஸோ கதையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதேமாதிரி ரஞ்சன் சார் கூட நடிக்கிறதும் அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு அப்படின்றதுனால ரொம்ப தாராள பிரபுவாக அவரோட கால் ஷீட் வந்து வாரி வழங்கியிருக்காரு இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் மேலே அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.